அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல், இன்றைக்கி அல்சியா சேனலில் மட்டன் பிரியாணி போட்டிருக்கேன் பாருங்கள். பாசுமதி ரைஸு, இது வந்து ஒரு கிலோ இந்தியா கேட்டு இது கிளாசிக் வாங்கியிருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வார வச்சுட்டேன். மட்டனை வந்து ஃபஸ்ட்டு தாளித்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதுக்கு அளந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நான் காட்டுற கப்புக்கு இதுக்கு 1 கப்பு அரிசினா 1.5 கப்பு தண்ணி விடுங்க. நான் இப்போ இன்றைக்கி வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். அதுக்கு தக்கன மட்டனை வேக வச்சுட்டு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். என் பழைய வீடியோவில் பாருங்கள் அது எப்படி பண்ணணுங்கிற விவரத்தை போட்டிருக்கேன். இப்போது முதல்ல மட்டனை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருவேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அளந்து தண்ணியை ஊற்றிட்டேன் பாருங்கள். 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு பெரிய தக்காளினா 2, சின்ன தக்காளினா 3, பல்லாரி பெருசுனா 2, சிறுசுனா 3, அப்படி அளவுப்படி போடுங்க. காரம் வந்து எங்களுக்கு வந்து 1 கப்பு பிரியாணி அரிசிக்கு வந்து 2 பச்சை மிளகாய் போடுவேன், 1 ஸ்பூன் வத்தல் பொடி போடுவேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கிடுங்க. நான் வந்து இப்போ வார வச்சுருக்கேன் இந்த அரிசியை. அதுக்கப்புறம் கோழி வந்து 3/4 கிலோ எடுத்தேன், ஃப்ரை பண்ணிட்டேன். இதுவும் எப்படி ஃப்ரை பண்ணணும்னு போட்டிருப்பேன். குக்கரில் இன்றைக்கி வைக்கலை. இதுக்கு மிளகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேறு தக்காளிலாம் போடவே மாட்டேன். தயிர் வந்து 50 தயிர் போட்டு நல்லா விரவி வத்தல் பொடிலாம் போட்டு, சீரகப்பொடி 1 ஸ்பூன், வத்தல் பொடி தேவைக்கேற்ப போட்டு, சோம்பு 1 ஸ்பூன் போடணும், சீரகப்பொடி 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு, உப்பு பெப்பர் வந்து 2 ஸ்பூன் போடணும். அப்போ தான் தூக்கலாக இருக்கும். போட்டு இந்த பேனில் இப்படி வச்சுட்டேன். இந்த நான்ஸ்டிக் இதுலேயே வச்சுட்டேன், அடி பிடிக்காமல் அழகாக வந்துட்டு. அதுக்கப்புறம் சம்பலுக்கு வந்து தயிர் பச்சடிக்கு வந்து எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை ரெடி ஆக்கணும். பொடி ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் பாயாசம் போட வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து 3 பேருக்கு சாப்பாடு, அதனால் நான் என்னுடைய இதை இப்படி செய்கிறேன். பார்த்துக்கிடுங்க, வீடியோ எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த வீடியோ பற்றின முழுவதும் பழைய இதில் போய் பாருங்கோ. பிரியாணி போடுறது, எல்லாம் கறி வைக்கிறதுலாம், பிஸ்மில்லா, எல்லாமே என்னுடைய பழைய வீடியோவில் இருக்கும். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் கவனித்தான் நான் இதை சும்மா காட்டுறேன். நான் அதில் தெல்ல தெளிவாட்டு அளவுலாம் எடுத்து வச்சு எல்லாம் நான் என்னுடைய பழைய வீடியோவில் காட்டியிருப்பேன். பார்த்துக்கிடுங்க. அரிசி எப்போது ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. நான் சொன்ன பிரகாரம் தண்ணி வைங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெய் வந்து 1 கிலோவுக்கு வந்து 100 நெய் ஊற்றுங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, சரியா? காரம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கணுங்க. என்னுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள கார அளவுகளை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக போட்டுக்கலாம். இப்போ மூட போகிறேன். மூடி ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது பட்டனை போடணும். ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் பட்டன் போட்டதுக்கப்புறம் நேராக ஸ்லோவுக்கு கொண்டு வந்துடும். நான் அடுப்பை கொண்டு வந்து அதில் இருந்து ஒரு 10 நிமிஷம். மட்டன் வந்து சின்ன ஆடாக இருந்தால் நீங்கள் குக்கர்லேயே வைக்க வேண்டாம், சட்டிலே வச்சிடலாம். 7 கிலோ ஆடாக இருந்தால், இது 10-12 கிலோ ஆடாக இருக்கிறதுனால தான் நான் குக்கரில் வச்சுருக்கேன். ப்ரெஷர் வர்ற வர நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி பேப்பரால் தொடச்சி இப்போ வந்து பாயாசம் போடணும். தேங்காய் துரி வச்சுருக்கேன், கீறி வச்சுருக்கேன், அதை இப்போ போடணும். தேங்காய் தண்ணியில் ஆப்பத்துக்கு ஊற்றணும். கவுண்டர் டாப் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேன், ஒரு பேப்பரை வச்சு தான் துடைக்கணும். அவ்வளோதான். முட்டையை தோல் உரிக்கணும். முட்டையை அவிச்சாச்சு. எப்போதும் முட்டையை நல்லா கழுவி கொண்டு தான் அவிக்க போடுவேன். அவிச்சாச்சு. இப்போ முட்டையை தோல் உரிக்கணும். 1 கிலோ அரிசிக்கு வந்து 8 பேர் சாப்பிடலாம், நல்லா சாப்பிட்றாருந்தா. குறைவாக சாப்பிட்ற ஆட்கள்னால் 10 பேர், அதுதான் அளவு. 100 அரிசிக்கு 100 கறி அப்படியே போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து ப்ரெஷர் வந்துட்டு, இப்போ ப்ரெஷர் வந்த உடனே பட்டன் போட்டு அடுப்பை நேராக சிம்முக்கு கொண்டு வந்துடணும்.
அவ்வளோதாச்சு. அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு பொடி ஜவரிசி, பொடி ஜவரிசி லைட்டாக கழுவிட்டேன், நான் அரை கப் எடுத்துருக்கேன் சேமியா. அதுக்கப்புறம் பாதி மூடி தேங்காயை கட்டிப்பால் தனியாக தண்ணிப்பால் தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை தண்ணி பாலில் வந்து காய்ச்சிரும். இப்போ இதை எடுத்து வச்சிரும் ஒரு இதில். நம்ம வந்து இந்த சேமியாவும் சீக்கிரம் வெந்துடும், ஜவரிசி வெந்துடும், நிறைய தண்ணி பால் எடுக்கக்கூடாது, கட்டியாகவே எடுத்தால் போதும். தண்ணியை நிறைய சேர்த்தாச்சுன்னா அது சீக்கிரம் வெந்துடும், அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் வந்து கட்டியாட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இனிப்பு செய்யும் போது ரெண்டு உப்பு போடணும். இந்த கட்டிப்பாலில் உப்பும் ஏலக்காய் பொடியும் போட்டுருவேன். இப்போ முட்டையெல்லாம் தோல் உரிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த முட்டை ஓடெல்லாம் வந்து மாடியில் கொண்டு போய் மாடி தோட்டத்துக்கு போடணும். இப்போ பாயாசத்துக்கு கட்டிப்பால் தனியாக எடுத்துட்டேன், தண்ணி பாலில் இதை காய்ச்சிட்டு அரை லிட்டர் ஆரோக்கிய பால் ரெட் கலர் பால் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சேமியா கேசரி ஜவரிசியை போட்டு அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே நம்ம இந்த சேமியா தட்டிடணும். பாதி அது ஒரு கப், அரை கப்புனா இது ஒரு கப்பு சேமியா. இது என்ன சேமியானா திருப்பதி வறுத்த சேமியா, இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தயிர் சம்பலுக்கு பிணைஞ்சிரும். இது உப்பு போட்டாச்சு, மிளகாய் வெட்டி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இது வந்து தயிர் சம்பல் ரெடி ஆகிட்டு, முட்டையை அவிச்சு உரிச்சி தோல் உரிச்சி வச்சாச்சு. இப்போ பாயசத்தை தாளிக்கணும். முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக இதில் உரிச்சிட்டு தண்ணி ஊற்றி கூட அலசி ஊற்றிடலாம். தயிர் சம்பலுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நான் சீனி போட்டு தான் இன்றைக்கி பாயசம் போட போகிறேன். ஏன்னா அச்சு வெள்ளம் வந்து இல்லை, அச்சு வெள்ளம் போட்டு போடலாம் நல்லாயிருக்கும். இங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அதை போடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும், அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மட்டும்தான் சேமியாக போடணும். இந்த பொடி ஜவரிசி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, இது சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம இதில் வந்து கட்டிப்பாலில் கொஞ்சம் உப்பு ஏலக்காய் பொடி இவ்வளோத்தையும் போடணும். இப்போ ஜவரிசி வந்து பாதி வெந்துடுச்சு, அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ இந்த எடுத்து வச்ச சேமியாவை போட்டு உருத்தி வச்சு விடுங்க சேமியாவை, இல்லைன்னா கட்டி கட்டியாக கட்டி பிடிச்சிரும். இப்போ நம்ம இதில் கட்டிப்பாலில் உப்பு போட்டோம், இப்போ ஏலக்காய் பொடி போடும். என்ன பாருங்கள், இப்படி ஏலக்காய் வெறிஞ்சட்டியில் வறுத்து வச்சுக்கிடுவேன். ஏலக்காய் பொடி இது தோல்லாம் வாயில் நம்மளுக்கு வராது. இப்போ இந்த சேமியா போட்டு, இப்போ சேமியா போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். சீனி போடணும், கடைசியில் தான் கட்டிப்பால் ஊற்றணும். சேமியாவும் அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கட்டிப்பால் ஊற்றணும், தேங்காய் பால் ஊற்றி சீனி போடணும். பாயாசம் ரெடி. இப்போ வந்து நம்ம தாளிப்பு கரண்டியில் நெய், என்ன நெய்ன்னு பார்த்தீங்களா, இது வந்து கோமதி பால் பண்ணைன்னு வள்ளியூரில் இருக்குது, எங்கள் அங்கே வாங்குகிற நெய் நல்லா வாசமாக இருக்குது. இது தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பாலை ஊற்றிடும், கட்டி எடுத்த தேங்காய் பாலை ஊற்றிடும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஆரோக்கிய பால் வந்து ஆவின் பால் வந்து சிகப்பு கலர் ஊற்றிருக்கேன், இது நல்லா கட்டியாக குழு குழுன் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சீனி போடுறோம். சீனி போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டி வச்சு தாளிக்க வேண்டியது தான். இந்த நெய்யில் ரெண்டு ஸ்பூன் இதில் ஊற்றுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதில் லைட்டாக தண்ணி கொஞ்சோண்டு அலசி இந்த பாயசத்தில் ஊற்றிடும். ஊற்றிட்டு பார்க்கணும், சேமியாக வெந்துட்டு
ஜவ்வரிசி வந்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு இனிப்பை நம்ம போட்டுறணும். பாருங்கள், இது பொடி சேமியா பொடி ஜவ்வரிசினால சீக்கிரம் வெந்துடும். தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கிடும். சர்க்கரையிலையும் போடலாம், நம்ம சீனிலையும் போடலாம். இப்போ வந்து பாயாசத்தை பாயாசம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். சுகர் போட்டாச்சு, இப்போ நம்ம தாளிக்கணும். தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டாச்சு, பிரியாணி ஆஃப் பண்ணியாச்சு. பிரியாணி ரெடி ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம். இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் தேவைன்னா போடுங்க. எங்களுக்கு கிஸ்மிஸ் பழம் அவ்வளோ பிடிக்காது, அதனால் நாங்கள் முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுவோம். இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதுன்றோம். பாயாசம் ரெடி ஆகிட்டு, இந்த பாயாசத்தை வயசானவங்களுக்கு இடியப்பம் தோசைக்கு கூட வச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்தாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காணி இதில் எடுத்து ஊற்றி ஊற்றிடணும். அதில் உள்ள நெய்யெல்லாம் இதில் வந்துடும். சுட சுட பாயாசம் ரெடி ஆகிட்டு, முட்டை ரெடி ஆகிட்டு, தயிர் சம்பல் ரெடி ஆகிட்டு, இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கும். பார்த்துட்டு ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, இப்போ இதை ஓப்பன் பண்ணிடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி என் பிரியாணி கீ ரைஸ்லாம் பண்ணினா மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே நல்லா சத்தாப்பையை வச்சு கண்ணாப்பையை வச்சு கிளறிக்கிடணும். அப்போ தான் எல்லா பக்கம் மட்டன் அந்த மல்லி இலை தக்காளி எல்லாம் வந்து பரவலாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஏர்வாடி பிரியாணி ரெடி ஆகிட்டு, மட்டன் பிரியாணி. நீங்கள் இப்படி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே வந்து லைட்டாக நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி அப்படி வச்சா தான் காயாது, ஒன்று ஒன்றா இருக்கும் சோறு. இப்படி இந்த அகப்பையை வச்சு எல்லா பக்கம் படும்படி தேய்ச்சி விட்டுறணும். பாருங்கள், மணக்க மணக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, மட்டன் பிரியாணி. இது நம்ம அப்படி இதை தோண்டி வச்சு வீடியோக்காக வேண்டி நம்ம சர்வ் பண்ணும். பாருங்க, நான் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணினேன், புதினா மல்லி எல்லாத்தையுமே அரைச்சி போட்டுட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளைகள் அது ஒன்று ஒன்றா எடுத்து போடுறதுக்கு அது பார்க்குறதுக்கு அது எரிச்சப்படுது. அதனால் என்ன பண்ணிட்டேன், மல்லி இலையும் புதினாவையும் மிக்சியில் ஒரு சுத்து அப்படி போட்டு போட்டோடனே பிரியாணி வந்து நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள், பாருங்கள் கோழி என்ன பண்ணிவிட்டேன், இன்றைக்கி நான்ஸ்டிக் கிட்லேயே அழகான முறையில் இப்படி வச்சுட்டேன். இதுக்கு நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன் இந்த கோழி கறிக்கும், இது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்க்கும் போது, வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாருங்கள்.